என்ன விஷயம்னா, இப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஜிஹாதை வந்து இன்றைக்கி வந்து கலங்கப்படுத்தி இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்கள்ல, இதை ஒவ்வொரு முஸ்லீம் வந்து ஜிஹாதுடைய எல்லா விஷயங்களுமே எல்லா பிரிவுகளுமே கரெக்டாக அறிஞ்சிக்கணும். இப்போ இன்னி தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஜிஹாதை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய சரியான கண்ணோட்டம், அதாவது இன்றைக்கி வந்து அந்த சொன்ன ஆலிம்கள் கூட தவறாக சித்தரிக்கிறாங்கன்ட்டு, இது சரியான கண்ணோட்டம் வந்து கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மௌலானா மௌதூதி அவங்க தான் வந்து இது மிகச்சரியாக ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. 1937 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது, முஸ்லீம்கள் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியை வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. அப்போ அதற்கு வந்து மறுப்பு தெரிவித்து யாராவது புக் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாமியா மஸ்ஜிதில் ஒரு இமாம் வந்து பயான் பண்ணுறாரு. அவர் ரொம்ப முதியவர், அவர்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ மௌலானா மௌதூதி அந்த பயானை வந்து கேட்குறார், அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுது, அது ஏன் நானாக இருக்கக்கூடாது, அந்த பதில் நான் ஏன் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் போய் லக்னோவில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் அந்த லைப்ரரியில் போய் இஸ்லாமிய வரலாறு எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறார், இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இஸ்லாம்னா என்னான்னு எனக்கே புரிஞ்சது, ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுலாம் அப்புறமா போய் ஸ்டடி பண்ணோம், இந்த ஜிஹாது என்னான்னு புரிய வைக்கிறதுக்கு போனால் எனக்கு இஸ்லாம் என்னான்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஒரு புக் எழுதுகிறார், அல் ஜிஹாத் ஃபில் இஸ்லாம் அப்படின்ட்டு. இன்னி வரைக்கும் இப்போ சமீபத்தில் கூட அந்த புக்கை பற்றி ஒருத்தர் ஒரு மிக நல்ல ஒரு ஆலிமு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா இன்னி டேட் வரைக்கும் இந்த புக்குக்கு நிகராக ஒரு புக்கு எழுதப்படலை, இந்த புக்குக்கு நிகராக முற்காலத்துலேயும் எழுதப்படல, இன்னி வரைக்குமே அப்டேட் எழுதப்படலைங்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக தெளிவாக ஆதாரத்தோடு அந்த புக்கு வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த புக்கை வந்து சகோதரர்கள் எல்லாருமே வந்து அவசியம் வந்து வாங்கி படிங்க. அந்த புக்கை பார்த்திங்கன்னா தமிழில் கூட அது மொழிபெயர்த்திருக்கிறாங்க, இது இந்த திண்ணைத்தோழர்கள் பதிப்பகம் அப்படின்னு சொல்லி திருப்பூரில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து இந்த புக்கை வந்து மொழியிருந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும் புக் ஸ்டார், இப்போ புத்தக கண்காட்சி ஒவ்வொரு பகுதியிலும் நடக்குது இல்லையா, அந்த பகுதிகளில் போய் நீங்கள் கேளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது இந்த ஜமாத் இஸ்லாமிக்காரங்கிட்ட கேட்டால் கூட இந்த புக்கு வந்து கிடைக்கும், ஏன்னா மௌலானா மௌதூதியுடைய அந்த ஜமாத் தானே அவங்க, ஸோ அதுக்கு கேட்டால் கூட கிடைக்கும். ஸோ அந்த புக்கை வந்து அவசியம் பாருங்கள், இது ரொம்ப பெரிய புக்கு, இது ஒவ்வொருத்தரும் அவசியமாக இதை பாருங்கள். இந்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாத்தை பற்றிய உங்களுடைய கண்ணோட்டமே மாறிடும், ஒரு உண்மையான இஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்ட அந்த ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கும். இது ஒரு முக்கியமான புத்தகம், இது சம்மந்தமாக இன்ஷால்லாம் முடிஞ்சால் இதை PDF-ஆக எடுத்து கூட அப்லோட் பண்ணி விட்றேன், ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ முடிஞ்சால் அதை PDF-ஆக எடுத்து விட்டுறோம், இருந்த PDF-ஆக எடுத்து இந்த வீடியோ கீழே லிங்கில் போட பார்க்குறேன், டைம் எடுக்கும். இப்போ இல்லை அப்படின்னாலும் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், இல்லைனா நான் இது பண்ணுறேன்.